சார், இந்த ஒரு தடவை மட்டும் உதவி பண்ணுங்கள் சார். மா, உங்கள் வீட்டுக்காரரு டிரைவராக எங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தது வாஸ்தவம் தான். அவர் இருக்கிற வரைக்கும் மாதம் மாதம் சம்பளம் கரெக்டாக கொடுத்துட்ருந்தோம். அவர் இறந்ததுக்கப்புறமும் எங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணியிருக்கோம். இங்கே மறுபடியும் மறுபடியும் வந்து பணம் பணம் கேட்டுட்டு இருந்தா எங்களுக்கு மட்டும் பணம் என்ன மரத்துலையாக காய்க்குது? கிளம்புங்கம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, கிளம்புங்க. சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. எங்கம்மா இவ்வளோ தூரம்? ஒன்றும் இல்லை சார், சும்மா சார். அம்மா எதுனாலும் தயக்கலாமல் கேளுங்க, நாங்கள்லாம் உங்கள் கூட பிறந்தவங்க மாதிரி. ஒன்றும் இல்லை சார், பாப்பாவோட கடைசி செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், அதுக்கு. இது கேட்கறதுக்கு எதுக்கு இவ்வளோ சங்கடப்படுறீங்க? உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எங்கள்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு பணம் அனுப்பி வைக்கிறேன். வேறு எதுனாலும் எப்போனாலும் தயக்கமில்லாமல் கேளுங்க, சரிங்களா? வாங்கப்பா. என்னப்பா அந்த டிரைவர் சம்சாரத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்து ஏற்றிருக்கு? ஆமாப்பா, ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு 20,000 பணம் அனுப்பிடு. அவங்க பாப்பாவோட காலேஜுக்கு கடைசி செமஸ்டர் ஃபீஸ் கட்டணுவாம்மா, அதான் கேட்டாங்க. அனுப்பிடுப்பா. இப்படியே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டுருந்தோம்னுயே நம்ம ஒன்றுமில்லாமல் ஆயிரும். நீ தப்பாக புரிஞ்சுக்கிற, இந்த உலகத்தில் ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணி ஒன்றுமில்லாமல் போனவங்க யாருமே கிடையாது. இங்கே கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லாருமே பெரிய பணக்காரனாகிறது கிடையாது. ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் நிறைய பணத்தை கொடுக்குறோம். அப்படி பணத்தை கொடுக்கும்போதே கூடவே ஒரு பொறுப்பையும் கொடுக்குறான். அது என்னன்னா, அவனை சுற்றி இருக்கிற முடியாத கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு. ஆனால் இங்கே பணம் வச்சுக்க நிறைய பேர் அந்த பொறுப்பை தட்டி கழிச்சிட்றாங்க. ஒரு விஷயத்த நல்லா மனசில் வச்சுக்கோ, எந்த ஒன்றையும் நம்ம கொடுக்க கொடுக்க அது ரெண்டு மடங்காக திரும்ப நம்மள்கிட்ட வந்து சேரும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட விதி.